வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு துறையை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு புத்தகம் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு ஒரு புதுவிதமான நூல் நமக்காக இங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் எதை நோக்கி செல்கிறாரோ அதை என்னால் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர். விவசாயம் தெரியும், வியாபாரம் தெரியும், இதையும் தாண்டி வந்து மக்களுடைய மனசை வந்து நல்லா புரிஞ்சுக்க தெரியும், சட்டம் தெரியும், நல்ல ஒரு மனிதம் தெரியும் அப்படின்ற ஒரு மனிதர் தான் இங்க வந்திருக்காரு. ஸோ நியூ லைஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இதனுடைய ஃபவுண்டர் திரு பீட்டர் ரெக்ஸ் சார்லி அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருக்காங்க. லைஃப்பில் பிரச்சனைகளே இல்லை, எனக்கு எதுக்கு போனாலும் சக்ஸஸ் தான் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த டார்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கும். அந்த சவாலையே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் வந்து எல்லார் மனசிலும் ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற பெயரை எடுத்துக்கொண்டு அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்ட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் இதோ. வணக்கம் சார். வணக்கம் ஆர்த்தி. ஸோ உங்களை சார்லி அப்படின்னு நாங்கள் கூப்பிடலாம். தாராளமாக கூப்பிடலாம். புது யுகம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப இறைவனை எல்லாம் உள்ள இறைவனையும் என்னை வளர்த்தாளுக்கு என்னுடைய தாயையும் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்குறேன். சூப்பர். ஆரம்பமே அற்புதமாக யாருக்கெல்லாம் வணக்கம் சொல்லணுமோ நிச்சயமாக சொல்லிட்டீங்க. தாய் மண்ணை தாண்டி பல நாடுகளுக்கு வந்து நீங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நம்ம தாய் மண்ணிலிருந்து ஆரம்பிப்போம். திருச்சிக்காரர் அப்படின்ட்டு நீங்கள் எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. சொந்த ஊர், சொந்த மண், சொந்தங்கள் இவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். திருச்சி வந்து சோழ மன்னர் சோழர்கள் ஆண்ட ஒரு பூமி. சோழர்கள் வந்து வணிக ரீதியாக கடல் கடந்து வணிகம் செய்து தமிழர்களை வந்து தலைநிமிர வைத்திருந்தாங்க. பல்வேறு நாடுகளில் சோழ சாம்ராஜ்யம், ஆனால் அப்பேற்பட்ட சோழ சாம்ராஜ்யம் கடந்த சில நூற்றாண்டுகளாக ரொம்ப சுருங்கியிருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு வேதனை இருக்கும். நம்மளுடைய தமிழர்கள் வந்து ஏன் இப்படி வந்து தொழிலாளர்களாக, கூலி தொழிலாளர்களாக, தோட்ட தொழிலாளர்களாக போய் அடிமையாக வேலை செய்கிறாங்க? ஏன் நம்மளால் ஒரு தொழில் முனைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு என்னுடைய ரத்தத்திலே கலந்தது இந்த திருச்சி காவேரியும் அந்த சோழ மண்டலமும் எனக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல அருமையான குடும்பம், மூன்று அக்காக்கள், அதுக்கப்புறம் நீங்கள், அதுக்கப்புறம் தம்பி, இப்படி ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கும் பொழுது பொறுப்புகள் அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவில் இருந்தது? நீங்கள் பொறுப்பானவராக இருந்தீங்களா, குறும்பானவராக இருந்தீங்களா? நான் ரொம்ப ரொம்ப குறும்பானவராக இருந்தேன். என்னுடைய அக்காக்கள், எனக்கு மூத்தவங்க எல்லாருமே வந்து என்னை நல்லா ரொம்ப, மூணு பொம்பளை பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு அடுத்து பிறந்ததுனால என்னை ரொம்ப செல்லமாக தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வளர்த்தாங்க. எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் ஒரு பறவையாக தான் இருந்தேன். எப்படி தான் எனக்கு வந்து இந்த பொறுப்புக்கு, இவ்வளோ பெரிய பொறுப்புகளை சமாளிக்கிறேன்னு இப்போ அப்படின்னு நினச்சி பார்க்க முடியல. பட் அதுக்கு நான் கல்லூரி படிப்பை முடித்ததுக்கப்புறம் எனக்கு, நான் வேலை பார்த்த இடங்களிலும் எனக்கு அது மாதிரி ஒரு பொறுப்பான பதவிகள் கிடைச்சனால, எனக்கு கீழே நல்ல ஒரு பொறுப்பான ஊழியர்கள் கிடைச்சனால எப்படியும் லைஃப் போயிட்டுருக்கு. அதுதான் நிஜம். சூப்பர் சூப்பர். அப்போது ஒரு ஒரு பறவை மாதிரி இருந்தேன் அப்படின்னும் பொழுது அதிலே உங்களுடைய அந்த சுதந்திரத்தன்மை எங்களால் உணர முடிஞ்சது. ஆனால் லைஃப் வந்து நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் லைஃப்னா என்ன அப்படின்றதையே புரிய வைக்கும். அப்படிப்பட்ட பாடம் தான் நீங்கள் படிக்கும் பொழுதே நீங்கள் நினச்ச குரூப் எடுத்து படிக்க முடியல, நினச்ச படிப்பை படிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்திலிருந்து தான் அந்த சவால்கள் ஆரம்பிச்சிருக்கு. அந்த இன்சிடென்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் எங்கள் பிறந்த ஊர் திருச்சியாக இருந்தாலும் நான் வளர்ந்த ஊர் வந்து பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தில். அங்கே வந்து பணி நிமித்தமாக என்னுடைய தந்தை வந்து அங்கே பணியில் இருந்தாங்க. ஒரு சின்ன ஊர், சின்ன ஒரு சர்க்கிள், சின்ன ஒரு வட்டம், சின்ன நண்பர்கள், பட் நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு நண்பர்களை எனக்கு வந்து பள்ளிக்காலத்தில் எனக்கு கிடைச்சாங்க. பெரிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் கிடைக்கல. எனக்கு வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய எம்ப்ளாய்மெண்ட்டு, எங்கள் வீட்டில் மூத்த குடும்பத்தில் எங்கள் அண்ணனாக இருந்தது. அடுத்தடுத்து வந்து அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தார், வேலை கிடைக்கல. அதனால் நான் சொல்கிறது 1975ல் எங்கள் சிஸ்டர்ஸுக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய தம்பிக்கு வேலை கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து தெரிஞ்சவங்களை போய் பார்த்து, அவர் பார்த்தார், சிவகங்கையில் ஒரு முக்கியமான ஒருத்தர், அவரை போய் பார்ப்பாங்க. திருச்சியில் பிஹெச்சியில் ஒரு பெரிய அதிகாரியை அவர் பார்ப்பாங்க. ராம்நாட்டில் ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மினிஸ்டரையோ இல்லை எம்பியை பார்த்து, இப்படி தான் வந்து எங்கள் தாய் தந்தையர் வந்து என்னுடைய சகோதரர்களுக்கு பார்த்த சவால்களை எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில், நான் பள்ளி காலத்தில் நிறைய பார்த்தேன். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத ஒரு சமுதாயத்தில் நாம் வந்து அந்த காலத்தில் இருந்தோம். இன்றைக்கி இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம், கம்யூனிகேஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு, இந்த மாதிரி புள்ளிகள் அங்கங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த புள்ளிகள்லாம் இணைத்து ஒரு கோடு போடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய
பிஸ்னஸ் கனவு, அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் ஒரு புதிய லைஃபையே உருவாக்கணும் அப்படின்றது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்னுடைய ஆரம்பம் அந்த இடத்துல இருந்தே உருவாகிருச்சு அப்படின்றது நல்லாவே தெரியும். வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட இடத்துல இருந்து இன்றைக்கு வந்து எனக்கு நான் இப்போ வந்து துபாயில் பிஸ்னஸ் பண்ணுறேன், யூரோப்பில் பிஸ்னஸ் பண்ணுறேன், யூகேல வி ஹாவ் கிளைண்ட்ஸு அண்டு ஐ ஹாவ் வேரியஸ் பிஸ்னஸ் நெட்ஒர்க்ஸில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளில் எனக்கு பிஸ்னஸ் ரீதியான வணிக ரீதியான நண்பர்கள் இருக்காங்க. இப்போ இந்த வாய்ப்புகள்லாம் நம்ம தமிழர்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு, இளப்பெண்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய, முடிந்தால் இந்தியா முழுதுமே அதை கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய பெரிய கனவு லட்சியம். இப்போ லைஃப்பில் நிறைய நபர்களை நம்ம பார்க்குறோம், எல்லாருமே என்ன, நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்திருக்கீங்க, நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீல்டுக்குள்ளேயே தங்களை அடக்கிட்டு இதுதான் எங்கள் உலகம் அப்படின்ற மாதிரியான ஆட்களை தான் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் சார். பட் நீங்கள் உங்கள் ஃபீல்டே வந்து ஒரு இந்த உலகம் தான் என் ஃபீல்டுன்ற மாதிரி விரித்து வச்சுருக்கீங்க. ஸோ அக்ரி படிச்சிருக்கீங்க, எம்பிஏ படிச்சிருக்கீங்க, லா படிச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே தாண்டி இப்போ எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்ருக்கீங்க. எப்படி உங்களால் இப்படி பறந்துபட்டு பார்க்க முடியுது, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? என்னுடைய வாழ்நாளை நான் எப்பொழுதுமே ரொம்ப குறைஞ்ச நாள் அப்படின்னு நான் நினப்பேன். இந்த குறைஞ்ச நாளில் நிறைய செய்யணும், நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்களை மக்கள் கொண்டு போகணும், வாய்ப்புகள் எல்லாருக்குமே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லாருக்குமே புத்திசாலிகள் தான். ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறிய பாலமாக இவங்களெல்லாம் வந்து இணைக்க முடியுமா அப்படிங்கிறத நான் நினப்பேன். ஸோ நான் படித்ததை வந்து படித்த விஷயத்தை நடைமுறையில் செய்வதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. எங்கள் அண்ணன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தார், அவர் வேலை பார்த்தது ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலையும் எல்லா இளைஞர்களுக்கும் இதுதான் இருக்குது. இதை வந்து என்னால் வந்து என் சைடில் நான் வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து நான் படித்த விஷயத்தை நான் என்னுடைய படிப்பு எனக்கு மட்டும்தான் அது முதலீடாக இருக்கணும்ன்ட்டு நான் ஆரம்பித்தது தான் எல்லாமே. ஓகே, ஸோ நீங்கள் ஆரம்பித்த முதல் ஒரு தொழில் முனைவராக நம்ம தனியாக நின்று செஞ்சணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்த முதல் வேலை என்னவாக இருந்தது? நான் வந்து ஐ வாஸ் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தினால நான் வந்து முதல்ல ஒரு மத்திய அரசு பணியில் வேலைக்கு போயிருந்தேன். பின்னாடி எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வந்து ஒரு வங்கி பணியில் வேலையில் இருந்தேன். பட் என்னுடைய மனசு வந்து வேலையில் இல்லை. நீ வந்து அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதற்காக பிறந்தவன், வேலை தேடும் சமுதாயமாக இல்லாமல் வேலை கொடுக்கும் சமுதாயமாக இந்த சமுதாயத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட் இன் 1995 ஒரு தொண்டு நிறுவனத்தை நான் ஆரம்பித்தேன். அந்த தொண்டு நிறுவனத்தை அப்பையும் பார்த்திங்கன்னா அந்த அதிலேருந்து இந்த நாட்டோட ஏழ்மையை வெளிநாட்டுக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ விற்பனை செய்வதோ, யாருக்கோ ஒரு ஃபண்டாருக்கு டோனருக்கு விற்பனை செய்வதற்காக நான் பண்ணலை. அது வந்து முழுக்க முழுக்க சுயசார்பை எய்மணி சஸ்டைனபிள் ப்ரோக்ராம்ஸை, கிரெடிட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக தான் அந்த அதில் இருக்க திட்டங்கள்லாம் நான் பண்ணேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பப்ளிக் பொது வாழ்க்கைக்கு என்னுடைய அர்ப்பணிப்பு வந்து பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சிறைவாசிகளுக்காகவும் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முன்னேற்றத்திற்கான திட்டம் தான் அது. எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் தான் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ். நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பட் நம்ம ஒரு முதல் முயற்சி நம்ம முனைப்போடு எடுத்து வைக்கும் பொழுது பாராட்டுகளினுடைய அந்த ஒலிகள் கேட்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் நம்மளை ஏமாற்றக்கூடிய ஏமாற்றம், நம்மளை வந்து இதிலிருந்து மாற்றணும் அப்படின்ற அந்த மாற்றங்கள், இதெல்லாம் தான் வந்து முதல்ல நமக்கு வந்து கை கொடுக்கும். இந்த நெகட்டிவ்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து கை கொடுக்கும், பாசிட்டிவ்ஸ்ன்றது பின்னாடி தான் நம்மளை வந்து வரவே இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் பார்க்குறதுக்கு முன்னே நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன வந்தது, அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? பெண்களுக்கு, அதுவும் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் நுண்கடன் என்று சொல்லப்படக்கூடிய சிறு, அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கான சிறு கடன்களை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். கிராமப்புறத்தில் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது, பல்வேறு மாவட்டங்களில் அது பல்கி பெருகுச்சு. ஸோ ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், வியாபாரிகளோட கண்ணாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த அமைப்பை நான் ஆரம்பித்து கட்டமைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை, மக்களுடைய இயக்கத்தை தன்னுடைய நோக்கத்துக்காக அவங்க பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து சில வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், சில படிப்பறிவு இல்லாத அந்த ஏழை பெண்களும் அதுக்கு துணை போயிட்டாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, பட் இது வந்து அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக அவங்க அப்படி நடந்தது. இதனால் பல்வேறு சட்ட போராட்டங்கள், மன துயரங்கள், இந்த நிலைமையில் தான் நான் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு விளிம்பில் தான் வந்து நான் வந்து என்னுடைய வங்கி பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் வந்தேன். இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்காக தன் உழைத்து தன்
வேலையும் பொருளாதாரத்தை இழந்துடக்கூடாது, என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மகனும் மகளும் அந்த மாதிரி பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் ஸ்டார்டட் பிஸ்னஸ். சூப்பர் சார், சூப்பர். இப்போ இவ்வளவு பெரிய அவமானங்கள், இவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள் இதையெல்லாம் கடந்த பிறகும் நம்ம என்ன நினைப்போம்னா, இனிமேல் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக வாழ்வோம், நம்ம வந்து சேஃபாக வாழ்ந்தா போதும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இதையும் தாண்டி திரும்பவும் நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து வளருவோம், எல்லாருக்குமே நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நியூ லைஃப் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க. எப்படி பாசிபிள் சார்? ஒரு கசப்பான அனுபவத்துக்கு பிறகு எல்லாருமே வந்து தன்னை காத்துக்கணும்னு தான் நினைப்பாங்க, திருப்பி நீங்கள் அந்த மக்களுக்காகவும் அவங்களுக்காகவுமே நான் அதை செய்கிறேன் அப்படின்றது எப்படி சார்? சரி, ஒவ்வொரு தவறுகள்லேருந்தும் ஒவ்வொரு விழுதலிலிருந்தும் நம்ம வந்து கீழே விழுகும்போது தான் புதிய ஒரு விஷயங்களை கற்றுக்குறோம். ஒரு குழந்தை விழுகும்போது நம்ம அது திரும்ப எந்திரிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது எந்திரிக்குது. அது மாதிரி வந்து எனக்கு வந்து நான் கடந்து வந்த பாதையில் சில வழிகள் வந்து ஏமாற்றங்கள் இருந்தால் கூட, இந்த சமுதாயம் என்னுடைய முதுகில் குத்தினா கூட, நான் வந்து ஏ சைடில் தான் அதை வந்து என்னுடைய பிஸ்னஸ் மாடல் நான் எடுத்துக்கொண்ட விஷயம், நான் ஒரு விஷயத்தை நான் நம்பி சேர்த்த ஒரு சில ஊழியர்கள் இவங்கள தான் நான் வந்து குறை சொல்ல முடியுமே தவிர ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம செய்ய முடியாது. ரெண்டாவது, இதனால் வந்து சமுதாயத்துக்கு என்னுடைய பங்களிப்பு இல்லாமல் நான் வந்து ஒரு தோற்றுப்போனவனா என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியக்கூடாதுன்றக்காக தான் நான் வந்து அந்த ஒரு வீரியம் எனக்கு எப்பொழுதுமே இருந்தது. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ ஆனால் அந்த ஒரு தருணத்தில் கண்டிப்பாக எல்லோரும் மனசும் உடஞ்சி போயிடும். ஒரு அப்படியே ஸ்டக்காகி நம்ம நின்றுடுவோம். கண்ணு முன்னாடி என்ன, நம்ம ஒன்று நல்லது செய்ய நினச்சோம், நமக்கு இப்படி ஒரு இது கிடச்சிருச்சே, அதற்கான பலன் இப்படி கிடச்சிருச்சேன்னு அப்படியே அமைதியாக நின்றுடுவோம். அந்த இடத்துல கைப்பிடிச்சி தூக்குறதுக்குன்னு ஒரு நபரோ இல்லை ஒரு சம்பவமோ நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை கொடுத்த அந்த மனிதர் இல்லை அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரு இடம் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணலாம். நான் வந்து ஒரு இந்த நுண்கடன் அது கொடுத்து பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு சிச்சுவேஷனில் என் மேலே சில கடனை வசூல் பண்ண போனதுக்காக சாதியை சொல்லி என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. ஒரு பெண்கள் வந்து அவங்க சில ஊரில் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன், அப்போ ஒரு டிஐஜி என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார், உங்களுக்கு நல்ல ஒரு வசதியான கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நல்ல வங்கி பணியில் இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் நல்லா ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ரெக்கக்னைஸ்டாக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து போய் இந்த மாதிரி ஏழைகளுக்கு செய்கிறேன் பெண்களுக்கு உதவி செய்கிறேன்னு நீங்கள் ஏன் உங்களோட வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடைய சொன்ன கருத்து வந்து எனக்கு ஒரு, நான் அந்த சுச்சுவேஷனில் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷனாக கூட நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் மாடலை, சரி எனக்கு வந்து இதுக்குரிய பலன் இல்லை, நான் வந்து அதுக்குரிய ஒரு சமுதாய பலம் உள்ள ஒரு கடன் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா கூட வேறு ஒரு என்னை சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டேன். தோல்விங்கிறது எல்லாருக்குமே சகஜம்தான், ஆனால் இதிலேருந்து எழுந்து வரணும்னா திரும்ப திரும்ப அதே செய்யக்கூடாதுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மூளை யூஸ் பண்ணேன். அடுத்து வந்து முதலீடு வந்து பணம் போடாமல் ஒரு மூளையை மட்டுமே உபயோகப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ண முடியும், பிஸ்னஸ்னாவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குற இந்த உலகத்தில் இந்த கான்டாக்ட்ஸ், என்னுடைய பள்ளி தோழர்களை நான் நன்றியோடு நினச்சி பார்க்குறேன், என்னுடைய கல்லூரி தோழர்கள் அவங்க இருக்கிறாங்க அவங்க நான் நினச்சி பார்க்குறேன், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்கிற அளவுக்கு எனக்கு வந்து நம்ம சார்லி நம்ம கிளாஸ்மேட்டு என் கூட காலேஜ் படித்தவன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தூக்கி நிறுத்தின அந்த ஒரு உற்சாக அந்த உணர்வு ரீதியான ஒரு ஆதரவு தான் எனக்கு வந்து ஒரு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு 30 கோடி ரூபா அளவுக்கு வருமானம் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு என்னால் கொண்டு வர்றதுக்கும் என்னுடைய இந்த எனக்கு அமைந்த ஊழியர்களும் எனக்கு அமைந்த ஒரு டீம் இவங்க தான் வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்த அந்த அக்ரியாக இருக்கட்டும், நீங்கள் படித்த எம்பிஏவாக இருக்கட்டும் இல்லை லாவாக இருக்கட்டும், அந்த ப்ரொஃபஷன் இன்ன வரைக்கும் நீங்கள் டச்சில் வச்சு இன்ன வரைக்கும் அதில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கு உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கட்டமைப்பு தான் வந்து நிச்சயமான ஒரு காரணம். இந்த நியூ லைஃப் பிளேஸ்மெண்ட் இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க. நியூ லைஃப் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் கம்பெனி, ஒரு மனித வள இது ஒரு கம்பெனி. இதில் வந்து ஒரு ஹெச்ஆர் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறது. இதில் வந்து ஒரு 16 வயதுலேருந்து 46 வயது வரைக்கும் உள்ளவங்க யாருக்கு வேணாலும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் செக்ஷன்ஸ் எங்ககிட்ட இருக்குது. வி ஹாவ் டிஃப்ரெண்ட் 8 வெர்டிகல்ஸ். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு 11th படிச்சுட்டு இருக்காங்க இல்லை காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, என்ன வேலைக்கு போகலாம் இல்லை மேற்கொண்டு என்ன படிக்கலாம்,
இதுக்கு எங்ககிட்ட வந்து ஒரு சைக்கோமெட்ரிக் கேரியர் கைடன்ஸ் ஒரு டூல் இருக்குது. ஸோ அவங்களுடைய கேரக்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி இட்ஸ் அன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் பெர்னார்டு அவருடைய டூல் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டில் அவங்க பண்ணாவே உங்களுக்கு 20 பக்கம் ரிப்போர்ட் வந்துடும். அதில் வந்து வேரியஸ் கேரக்டர்ஸ் உங்களுடைய குணாதிசயங்கள், அப்போ அதை வச்சு உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் டீச்சர்ஸோ வந்து தே வில் பி ஏபிள் டு கைட் யூ இந்த கேரக்டருக்கு நீங்கள் இந்த கேரக்டர் உனக்கு இருக்கிறனால இந்த வேலையை படிக்கலாம் இந்த வேலையை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்கல் இருக்குது. அது மாதிரி வி ஆர் இன் டு ஓவர்சீஸ் ரெக்ரூட்மெண்ட், வி ஹாவ் லைசன்ஸ். ஸோ வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்க வந்து வி ஆர் டூயிங் ஸ்கில் ட்ரைனிங். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கிட்ட இருக்குது, ஒரு 17 ஏக்கர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு 500 பேர் தங்கி படிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் இருக்குது. ஸோ வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னா அங்கே வந்து கல்ச்சுரல் கேப் இருக்குது, ஒரு ஸ்கில் கேப் இருக்குது, ஒரு ஆட்டிடியூட் கேப் இருக்குது. ஸோ அதற்கு தயார் பண்ணி தமிழர்கள் வந்து திறமையானவர்கள், தகுதியானவர்கள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சியை நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு நாளில் விசா அப்படிங்கிறதெல்லாம் பண்ணல. தே வி ஹாவ் டு டூ ஒரு 1 week ஆர் 15 டேஸ் ட்ரைனிங். அங்கே போய் சுயமாக அவங்க வந்து வேலை செய்யும் போது அவங்க சமையல் பண்ணிக்க வேணும்னா அது வி ஹாவ் டு தயார் பண்ணி நாங்கள் இங்கேருந்து அவங்கள இப்போ வரக்கூடியவங்க வந்து என்ன மாதிரி பண்ணணும், அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதேனும் விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை வரக்கூடியவங்கக்கிட்ட என்ன தகுதிகள் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி சார்? சி லாஸ்ட்டு 5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வி கால் இட் அஸ் எ ஃப்ரான்ச்சைசி, வி ஹாவ் எ வி ஆர் ஃப்ரான்ச்சைசி ரிலேஷன்ஷிப்காக வி ஹாவ் எ ஜெனரல் மேனேஜர். ஸோ வி ஹாவ் அரவுண்ட் 38 ஃப்ரான்ச்சைசிஸ் நவ் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ இவங்களுக்கு வி ஹாவ் எ இன்டென்சிவ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஆன் த ஃபீல்ட் ட்ரைனிங். அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த இடத்துலையே நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, வி டோன்ட் நீட் பிக் குவாலிஃபிகேஷன்ஸ் பட் ஓன்லி பேஷன். ஜெயிக்கணும், ஒரு மாதம் எனக்கு 1 லட்சரூபா சம்பாதிக்கணும், 2 லட்சரூபா சம்பாதிக்கணுன்ற ஒரு வேகம் இருந்தால் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய. அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த டாட்ஸை நாங்கள் நிறைய கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு எங்கள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விசிபிலிட்டி நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு சின்ன 10x10 ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருந்தால் பீப்புள் வந்து உங்களை வந்து நம்பணும், ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். நீங்கள் இருக்கீங்கன்னு வந்தீங்கன்னா வி ஹாவ் வெரி இம்பார்ட்டன்ட்லி தமிழ்நாடு அரசாங்கம் 32 அரசு துறையில் எங்களுடைய கம்பெனிஸு பேரோலில் இருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் அரவுண்ட் 1900 எம்ப்ளாயீஸ் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் ட்ரெஷரி, வெதர் இட் இஸ் தாலுக் ஆஃபீஸ், வெதர் இட் இஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ், வெதர் இட் இஸ் கலெக்டரேட்ஸ். We have our manpower, so government trust us. Yes. Tamil Nadu government trust us. We have outsourced manpower to Ministry of Culture, Government of India, Ministry of Finance, including EPFO and ESIC, even for Commissioner of Service Tax and Customs. So this will give you உங்களுக்கு வந்து அந்த நம்பகத்தன்மையை கொடுக்கறதுக்கு உங்களோட பகுதியில் எங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. கடந்த 15 வருஷத்துக்கான எங்களுடைய இந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இதை வந்து இஃப் யூ டேக் இட் டு த பீப்புள், உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் பேஸ் டெவலப் பண்ணிக்கங்க. வி ஆர் ஹியர் டு ட்ரெயின் யூ ஆன் த ஆப்ரேஷனல், எப்படி நீங்கள் வந்து ஒரு அலுவலகத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். வி ஆர் ரெவன்யூ ஷேரிங் மாடலில் தான் நம்ம பண்ணுறோம். வி ஆர் ஹியர் டு கொலாபரேட் வித் யூ அண்ட் வீல் டுகெதர் வீல் க்ரோ. சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொன்ன இந்த ஃபீல்டு நான் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, பியூட்டி இண்டஸ்ட்ரி இதில் தான் நான் வந்து ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறத ட்ராவலில் கூட பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு HR அப்படிங்கிற இந்த ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகணும், வேலை பார்க்கணும், சம்பளிக்கணும், அவ்வளோதான் எங்களுடைய லைஃப் அப்படின்றது இல்லாமல் அவங்களையும் சொந்த காலில் தனித்துவமாக நிற்க வைக்க முடியும் அப்படின்றதுக்கு நியூ லைஃப் பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளேஸாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் ஐ கேன் சே வி ஆர் அ லைஃப் மெம்பர் ஆஃப் அசோசியேஷன் கால்டு ஃப்ரான்ச்சைசிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, பாம்பேயில் இருக்குது. அந்த அசோசியேஷனோட லைஃப் மெம்பர் எங்களுடைய கம்பெனி. வி ஆர் ஆல்சோ அசோசியேட் வித் ஃப்ரான்ச்சைஸ் இந்தியா. ஸோ இந்த இந்த அசோசியேஷன்ஸ்லாம் வந்து தே ஹெல்ப் ஆண்டர்ப்ரனர்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரான்ச்சைசி, எந்தெந்த பிராண்டுக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைசியை வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க கைட் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. இங்கே எதுலேயுமே நீங்கள் சொன்னது மாதிரி HR இண்டஸ்ட்ரி இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிராண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரான்ச்சைசி ஃபீயோட வென் வெரி ஆன் பார் வி ஆர் நத்திங், இட் இஸ் வெரி வெரி
அட்ராக்டிவ் இட் இஸ் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு பெரிய பிராண்டுக்கு ஃப்ரான்ச்சைசி ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஆம்பியன்ஸ், இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய காலத்தில் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா வி ஆர் ஹியர். நீங்கள் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்களை விட மாட்டீங்க. கண்டிப்பாக சார். சின்ன வயசில் நீங்கள் எப்படி ஒரு பறவை போல் இருந்தேன்னு சொன்னீங்களோ, இது அதே மாதிரி தான் இப்போவும் உங்களுடைய விங்ஸ் சிறகுகளை விரித்து இவ்வளோ பெரிய உலக நாடுகள் முழுக்க தழுவி நீங்கள் வந்து உங்களுடைய பணியை செஞ்சிட்ருக்கீங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் போகிற வழி சரிதான் அப்படின்னு தட்டி கொடுத்த தருணங்கள், உங்களை பாராட்டிய தருணங்கள், உங்களுக்கு அவார்ட் கொடுத்த தருணங்கள், அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், பேர் ஞாபகம் இல்லை, அவர் வந்து உங்களால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய டிசிடிஓ ஆஃபீஸில் மேன் பவர் கொடுக்க முடியுமான்னு கேட்டார். பண்ணிடலாம் சார். எப்போக்குள்ளனாரு? இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே பண்ணிடலாம் சார்னோ. அவர் சொன்னார், இப்போ 11 மணி, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. 4 மணிக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு ஃபோன் பண்ணி, எல்லா மாவட்டங்களையும் உங்கள் கொடி பறக்குது, அவங்க ஆளுங்க வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது பிகாஸ் ஆஃப் எங்களுடைய ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்கிறாங்க சார். அது வந்து ஸோ அது வந்து இது மாதிரி வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், யார் வந்து எங்களால்கிட்ட இப்போ கூட ஒரு இன்னொரு துறைக்கு வந்து மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட் அவுட் சோர்சிங்கில் கான்ட்ராக்சுவல் மேன் பவர் தான் நாங்கள் டீல் பண்ணுறோம். வி ஆர் நாட் டீலிங் வித் எனி ரெகுலர் பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி ஒரு அரசு துறைக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, எங்களுக்கு வந்து 300 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, வி ஆர் ஏபிள் டு டெலிவரி இட் வித்இன் பிகாஸ் ஆஃப் அவர் ரீச். எங்களுடைய இந்த மாதிரி பல்வேறு தருணங்களில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவிட் டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வி ஆர் ப்ரொவைடட் எம்ப்ளாய்மெண்ட் டு அரவுண்ட் 480 பீப்புள். ஓகே ஓகே. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்கு வி ஹவ், அவங்களுக்கு வந்து கோவிட்னால் வேலை இழந்தவங்களுக்கு வந்து வி ஆர் ஏபிள் டு கெட் த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் ஃப்ரம் த இஎஸ்ஐ கார்பரேஷன். ஏன்னா அவங்களுக்கு அந்த சமூக பாதுகாப்பும் நாங்கள் கொடுக்கறதுனால, எங்கள் கம்பெனியில் கொடுக்கறதுனால அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 மந்த்ஸோட வேஜஸ் அவங்க வருமானம் இழந்து இருக்கிற குடும்பங்களுக்கு என்னால் செஞ்சு கொடுக்க முடியுது, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட்லேயுமே சில ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் இன்ட்ரடியூஸ்ட், அதுவும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இப்போ லைஃப்பில் நிறைய பேர் வந்து என்னோட லைஃப் ஏதோ நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நீ நினச்ச லைஃப்பை வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், ஒரு புது லைஃப்குள்ளே உள்ளவா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய நியூ லைஃப் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற இந்த நிறுவனம் இருக்குது. இது வெற்றி பெறுறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் சார். உங்களுடைய சிறகை இன்னும் நீங்கள் பெரிதாக விரித்து கொண்டு நீங்கள் பறக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. பறக்கும்பொழுது எல்லோரையும் சேர்த்து கொண்டு பார்க்கணும் அப்படின்றது தான் கூடுதல் ஆசையும். வாழ்த்துக்கள், நன்றி. நேர்களுக்கு ஏதேனும் நிறைவாக சொல்லுங்க. தேங்க்யூ ஆர்த்தி, இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ரொம்ப கொடுத்ததுக்கு, இந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வேலையில்லா திண்டாட்டத்தை இந்தியாவிலிருந்து விரட்டி அடிப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கம்பெனியுடைய ஒரு பாலிசி. இது தனி ஒரு மனிதனாக என்னால் சாத்தியமில்லை. வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து வடம் பிடிப்போம், வணிகம் வளர்ப்போம், வேலை கொடுக்கும் சமுதாயமாக மாறுவோம். நன்றி. நன்றி நன்றி சார். உண்மையிலேயே நான் வளரணும், நான் உயரணும் அப்படின்றத நினைக்காம நாம் எல்லோருமே சேர்ந்து வளரலாம், உயரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதமை இன்றைக்கு நம்ம சார்லி அவர்கள் மூலமாக நம்ம சந்தித்தோம். உண்மையிலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது விதத்தை பார்க்கணும், புது பாதையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சார் காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.